ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் த ரிவர் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் நதியே நதியே சிறிய நதியே அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க பிரைட் யூ ஸ்பார்க்கில் ஆன் யுவர் வே ஸ்பார்க்கில் நம்ம வந்து ஸ்பார்க்லிங் அப்படிமோ மின்றது பளிச்சு இருக்கிறது லைட் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த ரிவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து மின்னு தான் ஸ்பார்கி லவு தான் ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் பெபிள்ஸ் அப்படின்னா வந்து கூழாங்கற்கள் ஆறு வந்து அப்படியே ஓடும் போது பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுல நிறைய கூழாங்கல்லாம் வந்து இருக்கும் அதுக்கு மேலே அது வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் ஸோ நம்ம ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள்லாம் வந்து போவோம் ஆற்று ஓரத்துலலாம் நிறைய பூக்கள் செடிலாம் இருக்கும் அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுல நிறைய பூவாக வந்து கிடைக்கும் கிளான்சிங் அப்படின்னா வந்து நிறைய பசுமையான இலைகள் தழுர்கள் தலைகள் அந்த மாதிரி வந்து நம்ம ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து கிடக்கும் பூ பூத்துருக்கும் செடி கிடக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் அதான் த்ரூ த எல்லோ ஃப்ளவர் அண்டு ஃபாலியேஜ் கிளான்சிங் அப்படியே அது மேலே வந்து வருடிகிட்டே போகிற மாதிரி அதுக்கு மேலேயே அப்படி அதை ஒட்டி உரசி போகிற மாதிரி லைக் எ சைல்டு அட் ப்ளே ஒரு குழந்த வந்து ஆடி பாடி துள்ளி விளாடுற மாதிரி இந்த ஆறு வந்து பண்ணுது அப்படிங்காங்க ஸோ ஆறு பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல துள்ளி போகுது ஒரு குழந்தை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து ஆறும் பண்ணுது அப்படிங்காங்க அடுத்த ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் நம்ம முதல் ஸ்டாண்ட்ஸா லிட்டில் சின்ன ரிவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இங்கே வந்து ஸ்வெல்லிங் அப்படின்னா வந்து பெருசா நதி வந்து ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து பெருசாக பெய்கிட்டே வந்து இருக்கும் அப்படிதானே ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத்து ஸோ ரிவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரஷ்ஷாக வேகமாக நிறைய இடத்துல வந்து போகும் அது போகக்கூடிய பாதை பார்த்தோம் அப்படின்னா ரஃப்பாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதான் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத்து லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் லவுட்ரா அதாவது சத்தமாக நம்ம வந்து ஆறு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சத்த நல்லா அதிகமாக வந்து கேட்கும் அந்த தண்ணியோட சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கும் அதே மாதிரி வேகமாக போகும் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் ப்ரௌலிங் அப்படிங்கிறது சண்டை போடுற மாதிரி ஸோ வந்து அந்த தண்ணி வேகமாக போகிறது பார்த்தோம் அப்படின்னா சண்டை போடுற மாதிரி ஒரு ஆறவாரம் மணி வேகமாக போகிற மாதிரி வந்து இருக்கு அப்படிங்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லீப்பிங் லீப்பிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குதிக்கிற மாதிரி அந்த தண்ணி வேகமாக போகிறது வந்து துள்ளி குதிச்சு போகிற மாதிரி இருக்கு அந்த தண்ணி வந்து துள்ளி குதிச்சு போகிற மாதிரி இருக்கு அப்படிங்காங்க இதான் லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங் ஸ்வீப்பிங் லைக் த இம்பீடியஸ் யூத் ஆறு போகும்போது இதெல்லாம் கடந்து போவோம் நிறைய பாறைகள் ராக்ஸ் எல்லாம் வந்து கடந்து போவோம் ஆற்றங்களை ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் செடிகள்லாம் வந்து இருக்கும் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பீடியஸ் யூத் எப்படி போகுது அப்படின்னா வந்து இம்பீடியஸ் ஸோ இம்பீடியஸ் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கடங்காத ஒரு கட்டுக்கடங்காத இளைஞன் மாதிரி யூத் அப்படின்னா இளைஞன் மாதிரி வந்து அது போகுது அப்படிங்காங்க ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் முதல்ல வந்து லிட்டில் சின்ன நதியாக போச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லிங் பெருசாச்சு இப்போ என்ன ஆகுது நிரம்பி வழியுது பிரிம்மிங் அப்புடின்னா நிரம்பி வழிகிறது ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர் நதியே நதியே நிரம்பி வழியும் நதியே அப்படிங்காங்க ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டின்லெஸ் டைம் நல்ல ப்ராடாக அகலமாக டீப் ஆழமாக வந்து இருக்கான் அந்த நதி அண்ட் ஸ்டின்லெஸ் டைம் ஸோ அதை பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் மாதிரி வந்து இருக்கான் டைம் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் டைமை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓடாத மாதிரியே இருக்கும் அப்படி தானே நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒம்பது மணி அப்படிங்க பார்க்கோம் அப்படின்னா ரொம்ப நேரம் மணி அப்படியே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆனால் நம்ம சடனாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னொருத்தையும் நம்ம டைமை பார்க்கும் போது வேகமாக டைம் வந்து ஓடிடும் ஸோ காலம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அது வேகமாக போகாமல் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா காலம் வந்து வேகமாக போகும் அதே மாதிரி தான் அந்த ஆரை பார்க்கும் போது வந்து ஓடாத மாதிரி அமைதியாக இருந்தாலுமே அது வந்து வேகமாக போகுது அப்படிங்காங்க அதான் சீமிங் ஸ்டில் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்கு எட் ஸ்டில் இன் மோஷன் ஆனால் வந்து மோஷன்ல ஒரு மூவிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்காங்க டெண்டிங் ஆன்வேர்ட் டு த ஓசியன் அதாவது கடலை நோக்கி வந்து போகுது அதான் டெண்டிங் ஆன்வேர்டு இங்கே கடலை நோக்கி வந்து போகுது ஓசிய நோக்கி வந்து போகுது ஜஸ்ட் லைக் அப்படிங்கல் மனிதனோட வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருந்து கடைசியா போய் பார்த்தோம் பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கை வந்து ஒரு இறப்புல வந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி வந்து இந்த ஆறும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா போய் பார்த்தோம் அப்படின்னா கடல்ல கலந்து வந்து முடிஞ்சிடும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு முடிவு வந்து இருக்கு அதான் ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம் மார்டல் அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கை வந்து சொல்லியிருக்காங்க மனித வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறப்பில் போய் தான் கடைசியில் வந்து முடியுது ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் இப்போ இந்த ஹெட்லாங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வேகமாக போகுது அப்படிங்காங்க ஸோ ஹெட் லாங் ஹெட் அப்படிங்கிறது முன்பகுதி இப்போ வந்து ஆறு வேகமாக போகும்போது முன்பகுதி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசாக வந்து இருக்கும் அப்படி தானே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கடலில் பார்த்தோம் அப்படின்னா கடல் வேகமாக வரும்போது தான் நமக்கு வந்து அலை வரக்கூடிய அந்த முன்பகுதி வந்து பெருசாக இருக்கு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆறு பார்த்தோம் அப்படின்னா வேகமாக போகுது அப்படிங்கிறத ஹெட் லாங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நதி பார்த்தோம் அப்படின்னா வந்து கடலில் போய் தான் வந்து கலக்கும் அதான் டவுன் யூ டேஷ் இன் டூ த சி சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் சி தட் லைன் ஸோ சி தட் லைன் அப்படின்னா கடலோட ஆழம் கடலோட ஆழத்தை வந்து இது வரைக்கும் யாருமே அளந்தது கிடையாது அதான் சி தட் லைன் ஸோ லைன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆழத்தை மெஷர் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஆழத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே ஹேத் நெவர் சவுண்டட் ஸோ ஹேத் அப்படின்னா ஹேவ் அப்படிங்கிற மாதிரி பொருள் ஸோ அதை வந்து யாருமே பார்த்தோம் அப்படின்னா அளக்க முடியாது அதான் நெவர் சவுண்டட் ஸோ சவுண்டட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி

ஸோ ஒரு முடிவில்லாத விஷயந்தான் வந்து கடல் அப்படிங்கிறது அதை நம்ம வந்து அளக்கவும் முடியாது அதே மாதிரி வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கிடவும் வந்து முடியாது நம்ம போயம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதோட ஆத்தர் யாரு கரோலின் அண்ட் பவுல்ஸ் எப்படி ஞாபகிச்சுக்கலாம் போயம் நேம் ரிவர் பவுல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் நேம் வந்து இருக்கு கரோலின் அண்ட் பவுல்ஸ் நிறைய குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுல போய் வந்து இறங்கி வந்து குளிக்க வந்து பயப்படுவாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பவுல் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில் வந்து கரை ஓரமாக இருந்து கோரி கோரி ஊற்றி வந்து குளிப்பாட்டுவாங்க ஸோ அப்போ வந்து ஆத்துக்கு போனாலும் நிறைய பேர் பவுல் யூஸ் பண்ணி குளிப்பாங்க அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆறு அப்படின்னாலே அந்த ஆறு ஓரத்தில் ஒரு குழந்தை வந்து பவுலில் குளிக்கு அது இன்னும் வந்து ஞாபகம் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்க மாட்டீங்க ஆத்தர் நேம் கரோலின் அண்ட் பவுல்ஸ் பவுல் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியுது அவ்வளோதான் சிம்பிள் அடுத்து நம்ம வந்து கிளாசரிஸ் மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம் ஏஜ் அப்படின்னா வந்து கிளஸ்டர் ஆஃப் லீஃப் ஃப்ளவர் பிரான்சஸ் நம்ம ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் சருகுகள் அந்த மாதிரிலாம் வந்து கிடக்கும் அதான் வந்து இப்போ ஏஜ் அப்படிங்காங்க கிளான்சிங் அப்படின்னா வந்து டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைடு வித்தவுட் காசிங் மச் டேமேஜ் அப்படியே வந்து வருடிட்டு தடவிட்டு போகிற மாதிரி அதான் வந்து கிளான்சிங் அப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுக்கிட்டு தான் அப்படிமோ ஸோ ஒரு கிளான்ஸ் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வேகமாக வந்து ஒரு பார்வை பார்க்குறது அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வருடிட்டு போகுது அது அப்படியே வந்து ஆற்றங்கரையில் எல்லாத்தையுமே வந்து பறந்து போகுது ஸோ எல்லா இடத்துலையும் பரவி வேகமாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான பொருள் ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல பெருசாகிறது நம்ம வந்து பயாலஜியில் வந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்துருப்போம் ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்வெல்லிங் ஸ்டொமக் அப்படிங்க மாதிரி கொடுத்து வயிறு நல்ல பெருசாக உப்பலாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வயிறு வந்து பெருசாக இருக்கு அந்த டிசீஸ் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஸ்டொமக் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அப்போ ஸ்வெல்லிங் அப்படின்னா பெருசாக இருக்குது ரோஸ் பேங் நதிக்கரை ஸோ நதிக்கரையில் பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் செடி ரோஸ் பூக்கள் அதெல்லாம் வந்து இருக்கும் அதான் நம்ம வந்து ரோஸ் பேங் அப்படிமோ இம்பீட்டிஸ் அப்படின்னா வந்து ஆக்டிங் குவிக்லி வித்தவுட் தாட் ஆர் கேர் ஸோ வந்து வேகமாக செயல்படுறது ஸோ வந்து அந்த வேகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ஸோட இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஸோ ஜஸ்ட் வேகமாக இருக்கும் ஆனா அந்த வேகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் இப்போ வந்து வந்து நல்ல வேகமாக இருக்கான் ஆனா வந்து அறிவோட தான் செயல்படுதான் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த இம்பீட்டியஸ் அப்படிங்கிறது சோ வேகமாக செயல்படுத்து அந்த செயல்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு வந்து இல்லை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெண்டிங் டெண்டிங் அப்படிங்கிறது கோயிங் இன் அ பர்டிகுலர் வே ஒரு பாதையை நோக்கி தான் வந்து டெண்டிங் அப்படிங்கிறது ஹெட்லாங் ஹெட்லாங் ஹெட் லாங் அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னோம் ஆறு போகும்போது முன்பகுதி பார்த்தோம் அப்படின்னா வேகமாக போகும் அதை நோக்கி அப்படியே வந்து பின்பகுதி வரும் ஸோ அதான் இங்கே ஹெட் லாங் அப்படிங்கிறது ஹேத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹேவ் தான் வந்து ஹேத் அப்படிங்கிறது எட்டர்னிட்டி ஸோ எட்டர்னிட்டி அப்படின்னா வந்து ஒரு முடிவில்லாதது லைஃப் கண்டினியூவிங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத்து ஓகே அடுத்து நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட் அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி தட் செயல் ஹேத் நெவர் ரவுண்டடு ஸோ இந்த ரெண்டு லைன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா முத வார்த்தை சேமாக இருக்குது ஸோ மொதல் வார்த்தை சேமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அனஃபோரா அப்படிமோ ஸோ இங்கே வந்து அனஃபோரா வந்து இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைக் எ சைல்டுட் பிளே லைக் இம்பீடஸ் யூத் ஜஸ்ட் லைக் மார்ட்டல் ப்ரெய்ம் லைக் எட்டர்னிட்டி ஸோ போயம் லைனில் வந்து லைக்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் இந்த ரெண்டு வார்த்தையில் ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து சிமிலி அப்படிமோ ஸோ இந்த நாலு லைன்லையும் என்ன ஃபேரா ஸ்பீச் இருக்குது அப்படின்னா சிமிலி வந்து இருக்குது அவ்வளோதான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அலிட்ரேஷன் அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு போயம் லைனில் வந்து ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை ரெண்டு வார்த்தையோ இல்லை ரெண்டுக்கு மேலேயோ வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ ஸோ இதில் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகிக்கணும் என்ன அப்படின்னா ஒவ்வொல்ஸ் லெட்டர் ஏஇஐஓயு ஸோ ஏஇஐஓயு இதில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சில் அசனன்ஸ் அப்படிமாங்க அந்த ஏஇஐஓயு ஒவ்வொல்ஸ் இல்லாமல் மற்ற லெட்டர் மற்ற இருபத்தி ஓரு லெட்டர் ஏபிசிடியில் ஸோ அந்த லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதனை வந்து அலிட்ரேஷன் அப்படிம்பாங்க இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்னும் சிம்பிளாக புரியும் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங் ராக் ரோஸு ஒரே லைனில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வார்த்தை ஆர் ஆர் சேம் லெட்டரில் வந்து ஆரம்பிக்கு இந்த ஆர் அப்படிங்கிறது என்னது இது வந்து ஒவ்வொல்ஸ் கிடையாது அப்படி தானே அந்த ஏஇ ஐஓஇ வந்து கிடையாது ஸோ அப்போ இதை நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ அவ்வளோதான் அடுத்து பாருங்க ஃப்ளவர்ஸ் ஃபாலியேஜ் இது வந்து ரிப்பீட் ஆகுது எஃப் எஃப் நம்ம இதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ ஏன்னா இந்த எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒவ்வொல்ஸ் கிடையாது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் யூ டேஷ் டிடி ரிப்பீட் ஆகுது நம்ம இதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலிட்ரேஷன் அப்படிமோ அடுத்து சி தட் செய்ய எஸ்ஸு எஸ்ஸு ஸோ இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொல்ஸ் லெட்டர் ஐஓயூவில் வரல அதனால இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அலுட்ரேஷன் இப்போ சப்போஸ் நம்ம வந்து அசலன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் இப்போ எலிஃபண்ட் ஈட்டிங் சுகர் கேன் இந்த மாதிரி இருக்குது இந்த லைனில் பாருங்கள் எலிஃபண்ட்டு ஈட்டிங் ரெண்டுமே ஒரே எழுத்துல வந்து ஆரம்பிக்கும் ஈல ஈ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரில் வருது அப்போ இது என்ன ஃபேராக ஸ்பீச் அப்படின்னா நம்ம வந்து இதை தான் அசலன்ஸ் அப்படிமோ அவ்வளோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம் அதாவது போயம் லைனோட கடைசி வார்த்தை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரைமிங்காக ஒரே மாதிரி வந்து இருக்கும் அதை நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஏபிசிடி அந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இப்போ வந்து மொதல் அஞ்சு லைனில் கடைசி வார்த்தை மட்டும் பாருங்கள் ரிவரு வே டான்ஸிங் லான்சிங் பிளே ஸோ நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் கடைசி வார்த்தையை வச்சு தான் பார்ப்போம் நம்ம அதனால தான் வந்து கடைசி வார்த்தை மட்டும் தான் தேவை நம்ம வந்து அதை மட்டும் எழுதியிருக்கோம் இப்போ ரிவருக்கு நம்ம வந்து ஏ வந்து கொடுத்துடலாம் நம்ம ஏபிசிடி ஏபிசி இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து வரிசையாக போடணும் இப்போ ஏ சவுண்டில் அந்த ரிவர் சவுண்டில் வேறு ஏதாவது கீழே இருக்கா ரிவருக்கு ஏ கொடுத்தாச்சு அதே ரிவர் சவுண்டில் வேறு ஏதாவது கீழே இருக்கா அந்த நாலு வார்த்தையில் எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஓகே அப்போ அடுத்த வார்த்தைக்கு நம்ம வந்து பேரலாம் வே ஸோ வேக்கு நம்ம வந்து பி வந்து போட்டாச்சு இப்போ இதே வே சவுண்டில் வேறு வார்த்தை இருந்தது அப்புடின்னா நீங்கள் வந்து அங்கேயும் பி வந்து போடணும் ஸோ கீழே டான்ஸிங் கிளான்சிங் பிளே ஸோ வே பிளே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ நம்ம வந்து பிளேக்கு வந்து பி வந்து போட்டாச்சு ஓகே இப்போ அடுத்த வார்த்தை டான்சிங் டான்சிங்க்கு சி வந்து போட்டாச்சு அடுத்து கீழே கிளான்சிங் அதுவும் அதே மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சி வந்து போட்டுடலாம் இப்போ ரைனிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா வரிசையாக எழுதணும் ஏபி சிசிபி அவ்வளோதான் இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்த அஞ்சு லைனில் ரிவர் ஸ்மூத் லீப்பிங் ஸ்வீப்பிங் யூத்து ரிவருக்கு ஏ போட்டுடலாம் ஸ்மூத்தும் யூத்தும் ஒரே சவுண்டு அப்போ பி வந்து போட்டுடலாம் லீப்பிங் ஸ்வீப்பிங் ஒரே சவுண்டு அதுக்கு நம்ம சி வந்து போட்டுடலாம் இங்கேயும் அதே தான் இருக்குது ஏபி சிசிபி அடுத்த அஞ்சு வாரத்தை பார்த்தோம் அப்படின்னா ரிவர் டைம் மோஷன் ஓசியன் ப்ரைம் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரிவருக்கு ஏ போட்டுடலாம் வேறு ரிவர் சவுண்டில் எதுவுமே இல்லை டைமுக்கும் ப்ரைமுக்கும் பி மோஷன் ஓசியன் ஸோ மோஷன் ஓசியன் ஒரே சவுண்டில் வந்து முடியுது அப்போ இதுக்கு வந்து சிசி அப்போ ஏபி சிசிபி அவ்வளோதான் ஓகே நம்ம வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா போயமும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி ப்ரோஸ் கிராமர் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ வந்து இருக்கும் ஸோ மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ